அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 21/4/2024 சித்திரை மாதத்தின் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால நேரமும் பிரதோஷ நேரமும் ஒரே நேரத்துல வரும். நம்ம எல்லாருக்கும் அது நல்லா தெரியும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தது அப்படின்னா அந்த பிரதோஷ நேரமானது ராகு கால நேரத்துல தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 வரைக்கும் ராகு கால நேரம், பிரதோஷ நேரம் 4:30 to 7 வரைக்கும். இந்த நேரத்துல நீங்க சிவாலயம் போய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். சிவாலயம் போய் தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்குள்ள இந்த ஒரு பொருளை போடுங்க. மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரொருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, இந்த ரெண்டு பயிற்சியுமே ஆரம்பித்திருக்கிறோம். இதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுக்கோங்க. ஒரு தட்டில் தானியங்கள், உங்கள் வீட்டில் என்னென்ன தானியங்கள் இருக்கோ, துவரை, பச்சை பயிறு, பச்சரிசி, அதை மாதிரி கொண்டைக்கடலை, மொச்சை, இதில் எந்த தானியங்கள் உங்ககிட்ட இருக்கோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குறைந்தது 3 or 5 தானியங்களை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த தானியங்களை தட்டில் பரப்பி அகல் விளக்கு தட்டோட நடுவில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றணும். இப்போ அந்த எண்ணெய்க்குள்ள ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை போடணும். அந்த 1 ரூபாய் நாணயம் அந்த தீபம் எரிந்து முடிக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே கிடக்கட்டும். அதன் பிறகு அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதை நீங்கள் ஒரு மஞ்சள் நீர துணியில் போட்டு கட்டி உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்த பிரதோஷம் வரும்போது அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் சிவாலயத்தில் உண்டியில் போட்டுருங்க. இதில் பயிர் வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பயிரெல்லாம் மறுநாள் காலை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த பிரதோஷ ராகு கால நேரத்தில் செய்யும்போது என்ன வழிபாட்டுக்காக செய்கிறீங்களோ, என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி வழிபாடு செய்கிறீங்களோ, அது ரொம்ப சீக்கிரமாக வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக நடக்குங்க. எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கும்.